வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி வானிலை ஆய்வு முடிவு வானிலை அமைப்பு பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானின் டோக்கியை நோக்கி ஒரு புயல் சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு புயல் வடகொரியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே அதாவது தென்சீன கடல் பகுதியிலிருந்து சிஸ்டங்கள் வடக்கு வங்கக்கடல் பகுதி வராத காரணத்தினாலும் ஏற்கனவே வடக்கு வங்கக்கடல் பகுதி வந்த அதாவது தென்சீன கடல் பகுதியிலிருந்து வடக்கு வங்கக்கடல் பகுதி வந்த தாழ்வு நிலை அதாவது கடந்த வாரம் ஞாபகம் இருக்கலாம் இரண்டு சிஸ்டங்கள் அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒன்று உருவாகும் தென்சீன கடல் பகுதியிலிருந்து ஒன்று உருவாகும் இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடையும் பட்சத்தில் அது கேரளாவிற்கு கர்நாடகாவிற்கு கனமழையை கொடுக்கும் என்றும் அதெல்லாம் கனமழையை கொடுத்துதான் தற்பொழுது மேட்டூருக்கு அதிக அளவு தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சிஸ்டம் கடந்த ஐந்தாம் தேதியே அது நிறைவடைந்திருக்க வேண்டும் தென்சீன கடல் பகுதியில் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உருவான சிஸ்டங்கள் காரணமாக காற்று போதிய வேகமில்லாத காரணத்தினால் அதாவது தீவிரமடைந்த தீவிரமடைந்த சிஸ்டம் அதே தீவிரத்தில் மேற்கு நோக்கி நகர்வதில் மற்றும் தாமதம் மெல்ல நகர்கிறது இதன் காரணமாகவே எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த மழை எட்டாம் தேதி வரைக்கும் நீடித்து கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தோம் அதன்படி இன்று எட்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் வலுத்து பெய்யும் நேற்று இரவெல்லாம் விடிய விடிய பொள்ளாச்சி மேற்கு மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியாக வயநாடு கொடகு மற்றும் பகுதியெல்லாம் நல்ல கனமழை பெய்தது இன்றும் இப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை இன்று எட்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் இந்த இன்று நள்ளிருடன் நிறைவடைந்த பிறகு என்னாகுன்னா புதிய சிஸ்டம் உருவாகுது சற்று தாமதம் ஏற்படும் ஆனால் மெல்ல சிஸ்டம் உருவாகும் அது சிஸ்டமாக மாறுவதற்கு பதினெட்டாம் தேதி பிடித்துவிடும் அதற்கு முன் அதாவது போதிய காற்றோட ஈர்ப்பு இல்லாததன் காரணமாக ட்ரேட்விண்ட் என்னாகுதுன்னா மேற்கு நோக்கி செல்வது அது உடனடியாக திசை மாறி தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு நோக்கி திரும்பும் அதில் ஏற்படுகின்ற ஒரு தேக்கம் காரணமாக மாலத்தீவு அருகே உயரழுத்தம் ஆன்டி சைக்ளோன் ஏற்படுகிறது இந்த ஆன்டி சைக்ளோன் என்ன செய்ய போகுதுன்னா கேரளாவிற்கு தென்மேற்கு பருவக்காற்றை அதாவது நுழைவதை தடை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஏற்கனவே தற்பொழுது கரை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுநிலை அதாவது மத்திய பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத்தை அடையும் ஆகவே மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் நோக்கி ந மத்திய பிரதேசத்திலிருந்து குஜராத் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே வரும் நாட்களில் இன்று எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வடக்கு வ அரபிக்கடல் அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா இந்த பகுதியில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் ஆகையினாலே மும்பைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது நாளை நாளை அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை சற்று பின்வாங்கும் வரும் பத்து நாட்கள் இந்த ஆன்டிசைக்ளோன் என்ன செய்யும்னா இரவு நேரங்களில் குளிரையும் பகல் நேரங்களில் தெளிவான வானத்தை மேகமூட்டமில்லாத வானத்தை கேரளாவிற்கு பகல் நேரங்களில் கொடுக்கும் அப்பொழுது பூமியானது அதாவது கேரள தரைப்பகுதியானது கர்நாடகா தரைப்பகுதியானது வெப்பமடையும் அதற்கு சாதகமாக மாலை நேர கடற்காற்று வந்து வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தும் அதேபோல மரங்கள் குளிர்வித்து வெப்பச்சலன மழையை அதாவது தென்மேற்கு பருவமழையாக இருபத்தி நான்கு மணி நேரம் கேரளா கர்நாடகாவில் பெய்து கொண்டிருக்கும் மழை இன்று எட்டாம் தேதி நிறைவடைந்த பிறகு ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஏ மாத இறுதி வரைக்கும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழைதான் இருக்கும் அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் கட்டாயமாக இருபதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கேரளாவில் வெப்பச்சலனமலை கேரளா கர்நாடகா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் இலங்கை அதேபோல் தெற்கு ஆந்திரா பெங்களூரு கர்நாடகாவின் அனைத்து பகுதிகளுமே வெப்பச்சலன மழை தலையெடுக்கும் தென்மேற்கு பருவமழை ஓய்ந்து வெப்பச்சலன மழை கேரளாவில் மதியம் தொடங்கும் மழை வெப்பச்சலன மழை மதியம் காலையில வெயில் சுட்டரிக்கும் நாளிலிருந்து கேரளாவிலே காலை சுட்டெரிக்கும் இரவிலே மூடு பணி காணப்படும் நாளையிலிருந்து கேரளாவிலே அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பகலிலே வெயில் சுட்டரிக்கும் இரவு நேரங்களிலே குளிர் அதாவது பனிப்பொழிவு இருக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இதேபோல இரவிலே பனிப்பொழிவு இருக்கும் பகலிலே வெயில் சுட்டரிக்கும் மதியம் உயர்கின்ற வெப்பநிலையின் காரணமாக கேரளாவிலே மதியம் வெப்பச்சலனத்துடன் இடி இடிமழைத்து பெய்யும் கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிலே மதியம் வெப்பச்சலனம் இடி மழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் பெய்து கொண்டிருந்த மழை இனிமேல் மதியம் மட்டும் பெய்யும் மதியம் மாலை அதாவது இன்னும் சொல்ல போனால் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் மட்டும் கேரளாவிலே மழை இருக்கும் அதே மழை பாலக்காட்டு கணவாய் போல் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் அணைகள் பகுதி கேரளா மற்றும் தமிழக பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இங்கே எல்லாம் மதியம் மாலை நேரத்தில் வெப்பச்சலன இடிமழை நாளை முதல் தொடங்கும் மாலை இரவு நேரங்களில் மாலையில் அடுத்த மாவட்டம் அதாவது மேற்கு மாவட்டத்தில் மேற்கு எல்லையில் மதியம் தொடங்கும் மழை பிறகு அப்படியே படிப்படியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து மாலையில் உள் மாவட்டத்திலும் மாலை இரவு கடலோர மாவட்டத்திலும் கடல் ஓரத்தில் அதிகாலை வரைக்கும் கனமழை நீடிக்கும் வரும் நாட்களிலே வெப்ப சலனமழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முதலிடம் பிடிக்கும் மாவட்டம் வேலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் நாமக்கல் சேலம் சில நாட்கள் நாமக்கல் சேலத்துக்கு நல்ல வெளுத்து வாங்கக்கூடிய மழை தெரிகிறது நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கல்வராயன் மலை உட்பட எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கவில்லை நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கும் மழை அப்படியே ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் பிறகு அப்படியே நாமக்கல் சேலம் வரும் பிறகு அரியலூர் பெரம்பலூர் வரும் கடலூர் வரும் பிறகு கடலுக்கு செல்லும் இப்படித்தான் போல கர்நாடகாவிலே கொடகு பகுதியில் வெப்பத்தில் மழை தொடங்கும் பிறகு அது மைசூர் வரும் மாண்டியா வரும் பெங்களூர் வரும் தேன்கனிக்கோட்டை வரும் பென்னாகர வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹொகேனக்கல் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல பொம்மிடி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி கல்வராயன் மலை அப்படியே தேன்கனிக்கோட்டையிலிருந்து அப்படியே போல் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அப்படியே பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் வடக்க பெங்களூரு மற்றும் ஓசூர் அப்படியே ஆந்திர மாநிலம் குப்பம் வேலூர் மாவட்டம் மேற்கு பகுதி வேலூர் நாற்றாம்பள்ளி பிறகு அங்கிலிருந்து ஏலகிரி மலை அங்கிருந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை அப்படியே சென்னை வரைக்கும் மழை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் வரும்போது கனமழையாக இருக்கும் கடல் ஓரம் கனமழையாகவும் உள்ளே சற்று கனமழையாகும் அதற்கு மேலே மிதமான மழையாகும் மேற்கு ஓரம் லேசான மிதமான மழையாகவும் இருக்கும் கடல் ஓரம் கனமழையாக இருக்கும் அதிகாலை வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போல் காற்று பகுதியாகிய அந்த பழனி உடுமலைப்பேட்டை தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் மற்றும் இந்த கரூர் அரவக்குறிச்சி மற்றும் அதை சுற்று அதாவது உடுமலைப்பேட்டையோட சுற்று வட்டாரம் எல்லாமே பழனி தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் நரிக்கல்பட்டி வேடசந்தூர் வடமதுரை மதுரை மாவட்டம் மேலூர் பாலமேடு மற்றும் உசிலம்பட்டி இது எல்லாமே அது அதேபோல திருச்சி மாவட்டம் மணப்பாறை அதே போல் திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே அய்யலூர் மற்றும் கரூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை தொடங்கும் அனைத்து மாவட்டம் அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி எல்லாம் எந்த இடத்துல பெய்யவில்லையோ இதுவரைக்கும் அந்த இடம்லாம் மழை தொடங்கும் ஆனால் நீங்கள் ஒன்பதாம் தேதியே உங்களுக்கு பெய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடாது ஒன்பதாம் தேதி முதல் நாள் அன்று முதல் முதலில் வெப்பச்சலன மழை தொடங்குகிறது நாளை நாளை மறுதினம் சற்று பரப்பக்கூடும் பதினோராம் தேதி முழுமையான தமிழகத்தின் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் காரைக்கால் புதுச்சேரி தேதி தான் முழுமையான தமிழகத்திற்கும் முழுமையான காரைக்கால் புதுச்சேரிக்கும் முழுமையான கேரளாவிற்கும் முழுமையான கர்நாடகாவிற்கும் முழுமையான கே கேரளாவிற்கும் முழுமையான ஆந்திரப்பிரதேசத்திற்கும் முழுமையான இலங்கைக்கும் வரும் பதினோராந்தேதியிலிருந்து பெய்யும் ஒரு இடத்தில் பதினோராந்தேதி பெய்துவிட்டால் மீண்டும் இரண்டு நாட்கள் இழுத்தோ ஒரு ஒரு நாள் அடுத்த நாளோ பெய்யும் சில இடங்களில் தினசரி பெய்யவும் வாய்ப்பிருக்கிறது ஆகவே வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் மது ராமநாதபுரம் வடக்கு பகுதி தொண்டியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் முதலிடத்தை மழை முதலிடத்தை பிடிக்க வாய்ப்பிருக்கிறது அடுத்த இடத்தை அதை ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டம் அதாவது அரியலூர் பெரம்பலூர் கடலோர மாவட்டம் சொல்லிட்டேன் முதலிடத்தை படிக்கும் மாவட்டம் ராமநாதபுரம் வடக்கு பகுதியிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை அதாவது கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் சிவகங்கை சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூரையும் சேர்த்துக்கலாம் அரியலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அடுத்த இடத்தை பிடிப்பது வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரமாக அதிலே முதலே வந்துடும் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி பெரம்பலூர் இது அடுத்த இடத்தை பிடிக்கும் அதற்கு அடுத்த இடம் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதேபோல் மதுரை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் மற்றும் வடக்கு பகுதி அருப்புக்கோட்டை அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருச்சுழி வரைக்குமே போல திருநெல்வேலி மாவட்டம் பகுதியாகிய பாளையங்கோட்டை திருநெல்வேலி மானூர் பகுதி அதே போல கயத்தாறு பகுதி இங்கே எல்லாமே அடுத்த இடத்தை பிடிக்கும் காற்று பகுதியாகிய தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் பழனி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி தேனி மாவட்டம் இங்கே எல்லாம் வந்து மழையின் அளவு குறைவாக இருக்கும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த மழை வரும் ஒன்பதாம் தேதிக்கு மேல் பத்திலிருந்து அல்லது பதினொன்னிலிருந்து பெய்ய இருக்கிறது அங்கே நிச்சயமாக அந்த காற்று பகுதியாக்கிய பழனி ஒட்டஞ்சத்திரம் ரெட்டியார் சத்திரம் மற்றும் ஸ்ரீராமபுரம் இந்த பகுதி எல்லாமே அதிகமாக தொலைபேசி அழைப்பு வரக்கூடிய இடம் இங்கே தான் அதிகமாக வறட்சியும் விதைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு வரும் தேதி கண்டிப்பாக மழை பெறும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்கள் ஊர் உட்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஊர் உங்கள் ஊர் உட்பட எங்கள் ஊர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் உங்கள் ஊர் உட்பட எந்த இடத்தையும் நான் ஒதுக்கவில்லை தேதி கண்டிப்பாக மழை பெறும் அடுத்த இரண்டு நாள் கழித்து அல்லது மூன்று நாள் கழித்து பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதி மீண்டும் ஒரு கனமழை பெய்யும் பதினோராம் தேதி அடுத்தது பதினாலாம் தேதி அடுத்தது ஒரு நா மூன்று நாள் கழித்து பதினேழு பதினெட்டில் இப்படி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கனமழை பெய்யும் பிற நாட்களில் எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழை இருக்கும் பரவலாக மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வெப்பநிலை உயர்ந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் இருபத்தி நான்காம் தேதி வரை இருபதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை தினசரி மதியமாகிவிட்டாலே மேற்கு மாவட்டங்களை தொடங்கிவிடும் அது மைய மாவட்டங்களுக்கு வரும் அது கிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து கடலோரத்திற்கு நள்ளிரவு அதிகாலையிலே முடியும் தினசரி மழை தான் ஒன்பதாம் தேதிக்கு மேல் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பிற அணைகள் பகுதியில் பெய்து கொண்டிருக்கின்ற மழை இன்றுடன் நிறைவடையும் இன்று காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்யும் இன்று கர்நாடகாவிலிருந்து எவ்வளவு திறந்து விட்டிருக்கிறார்கள் என்பது துல்லியமான தகவல் எனக்கு கிடைக்கப் பெறுவதில்லை கிடைத்தால் இன்னும் துல்லியமாக சொறியால் சொல்லலாம் எவ்வளவு தண்ணீர் பெய்கிறது எவ்வளவு மழை பெய்கிறது என்று கர்நாடகாவிலே எவ்வளவு தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள் என்பதை உண்மை தகவல் எனக்கு எப்பொழுதுமே கிடைப்பதில்லை கிடைத்தால் துல்லியமாக மேட்டூர் எல்லாம் எப்பொழுது நிரம்பும் எப்படி என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் இருந்தாலும் கர்நாடகாவில் பெய்ய கொண்டிருக்கிற மழை மே அதாவது அதாவது என்ன சொல்லணும் அவர்கள் மனநிலையை பொறுத்து அமையும் என்று சொல்லியிருக்கிறேன் சில நாட்கள் அணைகளை முழு கொள்ளளவு குறுத்து பிடிக்க நிரப்பா நிரப்புவாங்க சில நாளை பார்த்திங்கன்னா திடீர்னு ரெண்டடையை குறைப்பாங்க அப்போ திடீர்னு திறப்பாங்க திடீர்னு நிரப்புவாங்க திடீர்னு ஆஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்மளுக்கு துல்லியமாக அது கிடைப்பதில்லை இருந்தாலும் தாமதமாகத்தான் கிடைக்கிறது தற்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்பின்படி கர்நாடகாவில் இன்று வரை கனமழை பெய்யும் ஆகவே ஏற்கனவே அணைகள் நிரம்பி தான் இருக்கிறது ஒரு அடி கூட ரெண்டு அங்குலம் கூட கம்மி இல்லை கேஆர்எஸில் ஒரு அங்குலம் கூட கம்மி இல்லை ஃபுல்லாக இருக்குது சில அணைகளில் மட்டும் மூன்று அங்குலம் காலடி கம்மியாக இருக்குது அவ்வளோதான் பெரும்பாலான நாலு அணைகளையும் முழு கொள்ளளவை இருக்கிற காரணத்தால் வரத்து அப்படியே திறக்கப்படுகிறது இன்றும் எழுபத்தைம் கனடிக்கு தண்ணீர் கர்நாடக அணைகளுக்கு வரும் அப்படியே எழுபத்தாயிரம் கனடி தண்ணீர் திறக்கப்படும் இந்த எழுபத்தாயிரம் கனடி இன்று திறக்கப்படுவது வரும் பத்தாம் தேதி நாளை மறுதினம் மேட்டூருக்கு வரும் ஆகவே மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் இன்று அறுபத்தையாயிரம் என்பது நாளையும் அறுபத்தையாயிரமாக தொடரும் நாளைய மறுதினமும் அறுபத்தையாயிரமாக தொடரும் ஆகவே அறுபத்தையாயிரம் என்பது மூன்று நாட்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்று எட்டாம் தேதி அறுபத்தாயிரம் நாளையும் அறுபத்தையாயிரம் மறுநாள் மூன்று நாட்களுக்கு அறுபத்தையாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது பிறகு அது உடனடியாக திடீரென்று சரிந்து அது பதினைந்தாயிரமாக குறைந்துவிடும் அடுத்த நாள் உடனடியாக அது முப்பத்தையாயிரமாக குறைந்து உடனடியாக பதினைந்தாயிரமாக குறைந்துவிடும் பிறகு தொடர்ந்து கர்நாடகாவில் வெப்பச் சலனத்துடன் இணைந்த ஒரு மணி நேரம் மற்றும் தினசரி ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் தினசரி மதியம் மாலை மட்டும் வெப்பச்சலன மழை பெய்யும் அந்த மழையால் மட்டுமே பன்னிரெண்டாயிரம் கனஅடி தண்ணீர் பதினைந்தாயிரம் கனஅடி தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்படும் ஆகவே மேட்டூருக்கு அறுபத்தையாயிரம் என்பது நாளை மாலை வரை நாளை மறுதினம் திங்கக்கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை வரை இதே அளவில் தண்ணீர் வரும் என்று ஏற்கனவே நேற்றைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன் பத்தாம் தேதி வரை வரைக்கும் வரும் என்று அதன்படி பத்தாம் தேதி வரைக்கும் வரும் அதன் பிறகு உடனடியாக அது பதினைந்தாயிரமாக குறைந்துவிடும் ஆகவே மேட்டூர் முழு கொள்ளளவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பதினைந்தாயிரம் வரத்து வரும் பதினைந்தாயிரம் திறக்க வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டாயிரமாக அது திறக்கப்பட்டாலோ அல்லது இருபத்தாயிரமாக திறக்கப்பட்டாலோ மேட்டூர் அணை நூற்றி இருபது நூற்றி இருபத்தோருக்கு ஆண்டி இப்பொழுது இருக்கிறது நூற்றி இருபத்தி ஒரு அடியை தொட்டு விட்டது அதாவது நூற்றி இருபது புள்ளி ஏழு அஞ்சு இருக்குது நூற்றி இருபது முக்கால் நூற்றி இருபதே முக்கால் அடி இருக்கிறது இது வரும் நாட்களிலே பதினெட்டாயிரம் திறந்தால் பதினெட்டாயிரம் வரும் வரத்துக்கும் திறப்புக்கும் சரியாக இருக்கும் வரும் பத்தாம் தேதிக்கு மேல் பத்தாம் தேதிக்கு மேல் பதினெட்டாயிரத்துக்கு மேல் திறந்தால் நூற்றி இருபத்தி ஓரு அடி என்பது குறைய தொடங்கும் அப்படி குறைந்தாலும் பத்து நாளில் நூற்றி பத்து அடிக்கு கீழே குறைய வாய்ப்பில்லை அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை அடுத்த சுற்று தீவிரமடையும் மெல்ல அதிகரிக்கும் பிறகு குறையும் இப்படி இருந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் பிறந்ததும் இரண்டு சிஸ்டங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் கொடுக்கக்கூடிய சிஸ்டங்கள் அரபு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஆந்திர கரையோரம் தெற்கு ஆந்திரா மற்றும் அதாவது ஆந்திர கரையோரம் தான் சொல்லணும் ஆந்திர கரையோரம் அக்டோபர் மாதம் இரண்டு சிஸ்டங்கள் உருவாகி இருக்கிறது ஒரு சிஸ்டம் அது தென்மேற்கு பருவமழையை கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு சிஸ்டம் உருவாகி நல்ல மழையை கொடுக்கும் இன்றொன்று மூன்றாவது வாரம் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரம் வடகிழக்கு பருவமழை தொடங்க வேண்டிய நேரத்தில் ஒரு சிஸ்டம் உருவாகும் அது வடகிழக்கு பருவமழையை தொடக்குவது போல பாவனை காட்டும் தென்மேற்கு பருவமழை முடிந்து விட்டது என்ற அறிவிக்க கூட அவர்கள் முற்படலாம் அந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது போல பாவாலை காட்டி அது வடக்கு நோக்கி ஒடிசா நோக்கி சென்று தென்மேற்கு பருவமழையே தொடக்க தொடரச் செய்யும் என்பதை தெரியப்படுத்த நம்புகிறேன் ஆகவே அக்டோபர் மாதம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது ஆக அந்த சிஸ்டத்தாலையும் மீண்டும் கர்நாடகா கேரளாவிற்கு கனமழை கொடுத்து மீண்டும் முழு கொள்ளளவை நூற்றி இருபது குறைந்தாலும் நூற்றி இருபது அடியை எட்டி உபரி நீர் திறக்கவும் வாய்ப்பிருக்கிறது அந்த நேரத்தில் அடுத்த மாதம் ரென் முதல் வாரம் மற்றும் மூன்றாவது வாரம் அதன் பிறகுதான் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் தொடங்கும் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது அதற்கு முன் தொடங்கினாலும் அது புயலாக உருவாகி அல்லது தாழ்வு மண்டலமாக மாறி ஒடிசாவிற்கு செல்லவிடும் என்று நேற்றே அறிவித்திருந்தேன் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அந்த நேரத்தில் முதல் தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டி வந்து அது தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அது புயலாக வந்து தென் தமிழகத்திற்கும் டெல்டாவிற்கும் அதாவது தென் தமிழகத்தை இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடாவுக்கு வந்து தென் தமிழகத்திற்கும் டெல்டாவிற்கும் அனைத்து தமிழக மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும் இந்த ஆண்டு சிஸ்டம் எல்லாமே கடல் தாய்லாந்து வளைகுடா அதேபோல் தெற்கு அந்தமான் இலங்கை மன்னார் வளைகுடா சந்தி அதேபோல தென் தமிழகம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடல் செல்லும் இப்படியே அனைத்தும் அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் அமோகமாக இருக்கும் வரும் நாட்களிலே வெப்பச் சரணமழை அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பச் சரணமழை அமோகமாக நன்றாக கொடுக்கும் அதே நேரத்தில் அணைகள் நிரம்பாத அணைகளெல்லாம் விரைவில் அதாவது இப்பொழுதைக்கு இப்போ நிரம்ப வாய்ப்பில்லை ஏன்னா முடிஞ்சு போய் தனிமேல் பிற மழை அதாவது இந்த சுற்றும் முடிந்து விட்டது இடைவெளி கொடுக்கறது வெப்பச்சலன மழைக்கு இந்த வெப்பச்சலன மழையும் அணைகள் பகுதியில் பெய்யும் அப்பொழுதும் உயரும் ஓரிரு மணி நேரம் பெய்யும் அப்பொழுதும் அணைகள் மட்டும் உயரும் அக்டோபர் மாதம் முதல் வாரம் அதாவது பத்து தேதிக்குள் கண்டிப்பாக இருக்கும் மிச்ச அணைகள் எல்லாமே நிரம்பிவிடும் பவானி சாகர் மற்றும் அனைத்து அணைகளும் பரம்பி குளம் எல்லா அணையும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் நிரம்பிவிடும் முதல் வாரம் எட்டாம் தேதிக்குள்ளே நிரம்பிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து அணைகளும் அதேபோல வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அமோகமான மழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழைநீரை சேகரித்தல் மழைநீரை நிலத்தடியில் சேமித்தல் எதிர்கால உயிர்களுக்கு வழிவகை செய்தல் நன்றி